Hello, students. Welcome to science class. Fifth standard science unit 2 animals lesson part 2. In previous video, we saw sexual reproduction. Today, we are going to see asexual reproduction and also we can see endangered species. First topic asexual reproduction. The type of reproduction in which only a single parent gets divided into two new offspring is known as asexual reproduction.

ஆப்ஸ்பிரிங்னா இளம் உயிரிகள் அப்படின்னு அர்த்தம் இவ்வகையான இனப்பெருக்கம் வந்து எதில் வந்து நடைபெறும்னா ஹைட்ரா மற்றும் அமீபா போன்ற நுண்ணுயிர்களில் தான் நடைபெறுது இந்த பாலிளா இனப்பெருக்கத்தின் மூலம் முற்றிலும் பெற்றோரை போன்ற அதை பேரண்ட் மாதிரியே உயிரினங்கள் தோற்றுவிக்கப்படும் விலங்குகளில் வந்து பல வழியில் வந்து இந்த ஏ செக்ஷுவல் ரீப்ரடக்ஷன் நடைபெறும் அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபிஷன் ஃபிஷன் அக்கர்ஸ் இன் சம் இன்வெர்டிபிரேட் ஆர்கானிசம்ஸ் வித்தவுட் அவுட் பேக் போன் மல்டிசெல்ட் ஆர்கானிசம்ஸ்

இந்த முறையில் வந்து ஒரு உயிரினம் வந்து தானாகவே இரண்டு உயிரினங்களாக பிரிவடையும் எடுத்துக்காட்டுக்கு ஃப்ளாட்ஃபார்ம்ஸ்னால் தட்டை புழு சி ஆனமோன்ஸ்னால் கடற்பஞ்சு சி கியூக்கியூம்பர்னால் கடல் வெள்ளரி இது போன்ற உயிரினத்தில் இரண்டு பகுதிகளாக பிரிவடையும் பிரிவடைந்த ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் இரு புது உயிரி வளர்ச்சி செகண்ட் ஒன் பட்டிங் பட்டிங் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் தட் ரிசல்ட்ஸ் ஃப்ரம் த அவுட் க்ரோத் ஆஃப் அ பார்ட் ஆஃப் த பாடி that the bud is separated from the original organism forming two individuals. Budding occurs commonly in some invertebrate animals such as hydras and corals. Budding na mottu vidudel idu oru vagayana asexual reproduction da. இதில் என்ன நடக்குனா உடல் உறுப்புக்கெல்லாம் வந்து புற வளர்ச்சி அடையும் இது மூலமாக தான் இந்த இனப்பெருக்கம் நடைபெறும் இந்த மொட்டுக்கள்லாம் வந்து தாய் உடலிலிருந்து பிரிந்து புதிய உயிரின உருவாகும் பட்டிங் வந்து பொதுவாக வந்து இன்வெர்டிபிரேட் அனிமல்ஸ் அதாவது ஹைட்ரா மற்றும் காரல்ஸ் காரல்ஸ்னால் பாறைகள் இது ரெண்டில் தான் நடைபெறும் தேர்ட் ஒன் ஃப்ராக்மெண்டேஷன் ஃப்ராக்மெண்டேஷன் இஸ் த பிரேக்கிங் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் இன்டு பார்ட்ஸ் ஃபாலோட் பை ரீஜெனரேஷன் ரீப்ரொடக்ஷன் த்ரூ ஃப்ராக்மெண்டேஷன் இஸ் அப்சர்வ் இன் ஸ்பான்சஸ் அண்ட் சீ ஸ்டார்ஸ் ஃப்ராக்மெண்டேஷன் மே அக்கர் த்ரூ ஆக்சிடென்டல் டேமேஜ் டேமேஜ் ஃப்ரம் ப்ரடிட்டர்ஸ் ஆர் எஸ் அ நேச்சுரல் ஃபார்ம் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் ஃப்ராக்மெண்டேஷனாக துண்டாதல் இதில் வந்து உயிரியோட உடல் வந்து சிறு சிறு துண்டாக பிளவுப்படும் அதுக்கப்புறம் புதிய உயிரி வளர்ச்சி அடையும் இதுக்கு பேர் தான் ஃப்ராக்மெண்டேஷன் இந்த வகையான ஃப்ராக்மெண்டேஷன் வந்து எதில் காணப்படும்னா ஸ்பான்ஜஸ்னால் கடற்பஞ்சு சீ ஸ்டார்ஸ்னா நட்சத்திர மீன் இதில் தான் காணப்படும் இது வந்து ஆக்சிடென்ட் மாதிரி நடக்கும் அப்படி இல்லைனா எதிரியோட தாக்குதல் மூலமாக நடக்கும் இல்லைனா இயற்கையாகவே நடைபெறும் ஃபோர்த் வேன் ஸ்போர்ட்ஸ்

இதில் வந்து ஒரு சில புரோட்டோசோன் பாக்டீரியா பிளான்ஸ் அண்ட் ஃபங்கி இதிலலாம் வந்துட்டு இந்த ஸ்போர்ட்ஸ் மூலமாக தான் இனப்பெருக்கம் நடைபெறும் இந்த ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு உயிரினத்தின் வாழ்க்கை சுழற்சியின் ஒரு பகுதியாக இயற்கையாகவே அதில் வளரக்கூடியது இது வந்து உடலிலிருந்து பிரிந்து சிதறல் அடைந்து காற்று அல்லது நீர் மூலமாக பரவும் அதுக்கப்புறமேட்டு ஏற்ற சூழலில் வந்து முழுமையான உயிரினமாக வளர்ச்சியடையும் நெக்ஸ்ட் வி மூவன் டு த ட டாபிக் என்டேஞ்சர்ட் ஸ்பீஷியஸ் அண்ட் என்டேஞ்சர்ட் ஸ்பீஷியஸ் is an animal or a plant that is at the risk of extinction it means that they might extinct from the earth soon it is reported that nearly 132 species of plants and animals are critically endangered in india snow leopard bengal tiger asiatic lion purple frog and indian giant squirrel or some of the endangered animals in india similarly பிளான்ட்ஸ் லைக் அம்பர்லாட்ரி மலபார் லில்லி ரெஃப்லிசியா பிளார் இந்தியன் மல்லோ அண்ட் முஸ்லிம் பிளான்ட் ஆர் என் டேஞ்சர்ட் என் டேஞ்சர்ட் ஸ்பீஷியஸ்னா அழியும் நிலையிலுள்ள உயிரினும் அப்படின்னா என்னன்னா முற்றிலும் அழிந்து போகக்கூடிய அபாய நிலையில் உள்ள விலங்கு அல்லது தாவரத்தை தான் அப்படி சொல்கிறோம் இது வந்து சீக்கிரமாகவே பூமியிலிருந்து நிரந்தரமாக மறையக்கூடிய நிலை கூட இருக்கு இந்தியாவில் வந்து நூற்றி முப்பத்தி ரெண்டு உயிரினங்கள் வந்து விரைவில் அழியக்கூடிய நிலையில் இருக்குது அப்படின்னு கண்டறியப்பட்டுள்ளது அதுக்கு என்னென்ன விலங்குகள் தாவரங்கள் அப்படின்னு எக்ஸாம்பிளும் சொல்லியிருக்காங்க பாஸ்ட் த்ரீ இயர்ஸ் அது ஒரு அனிமலோட எண்ணிக்கை வந்து ஒன் இயரில் வந்து ஃபிஃப்டிக்கு கீழே குறைஞ்சாலோ அல்லது மூணு வருஷத்தில் டூ ஃபிஃப்டிக்கு கீழே குறைஞ்சாலோ அது வந்து அழியக்கூடிய நிலையில் இருக்கிறதா கருதப்படுது நெக்ஸ்ட் ஒன் காசஸ் ஃபார் என்டேஞ்சர்மெண்ட் த ஃபாலோயிங் ஆர் த ரீசன்ஸ் ஒய் அண்ட் அனிமல் ஆர் அ பிளான்ட் இஸ் என்டேஞ்சர்ட் ஆர் எக்ஸ்டிங்க் ஃபாரஸ்ட் விச் ப்ரொவைட் ஃபுட் அண்ட் ஷெல்டர் டு அனிமல்ஸ் ஆர் டிஸ்ட்ராய்ட் ஃபார் ஹியூமன் நீட்ஸ் Large number of animals is hunted for their horns, skin, teeth, and many other valuable products. Pollutions like air pollution and water pollution affect the animals. Sometimes animals are taken to new habitat by people, they cannot survive there. Pesticides and chemicals, which are used to get rid of insects, pests, or weeds, poison the plants and animals.

போன்ற விலைமதிப்பற்ற பொருட்களுக்காக வேட்டையாடப்படுது அதுவும் ஒரு காரணம் அடுத்தது வந்து ஏர் பொல்யூஷன் வாட்டர் பொல்யூஷன் அதனால் வந்து அனிமல்ஸ்லாம் அஃபெக்ட் ஆகுது சில நேரத்தில் வந்து பீப்புள் என்ன பண்ணுறாங்க சில விலங்குகளை வந்து இயற்கையாக இருக்கிற இடத்த விட்டுட்டு வேற இடத்துல கொண்டு போய் வைக்கிறாங்க அந்த இடத்துல அதால் இருக்க முடியாமல் அழிஞ்சு போயிடுது இப்போ தாவரத்துலலாம் வந்து பூச்சி புழு களை செடிலாம் அதிகமாக வளர்ந்துருச்சுன்னா அதை வந்து அழிக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய அந்த பூச்சிக்கொல்லி அந்த கெமிக்கல்ஸ்னால கூட நிறையா தாவரங்களும் விலங்குகளும் பாதிக்கப்படுது அதோடு மட்டும் இல்லாமல் இயற்கையாக நடக்கக்கூடிய பேரழிவு அதாவது வெள்ளம் புயல் மற்றும் தீ விபத்து இது மூலமாக கூட நிறையா அனிமல்ஸும் பிளான்ஸும் அழிஞ்சிட்டு வருது டூ நோ இந்த ரீசன்ட் இயர்ஸ் மோர் நம்பர் ஆஃப் அனிமல்ஸ் இஸ் அஃபெக்டட் பை வேஸ்டஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் பிளாஸ்டிக் அனிமல்ஸ் மிஸ்டேக் பிளாஸ்டிக் அஸ் தேர் ஃபுட் அண்ட் ஈட் தெம் சர்ஜன்ஸ் இன் தமிழ்நாடு வெட்டினரி யூனிவர்சிட்டி சென்னை ஹாவ் ரிமூவ் ஃபிஃப்டி டூ கேஜிஸ்டிக் ஃப்ரம் அ கவு ரீசென்ட் இயர்ஸ் மோர் நம்பர் ஆஃப் அனிமல்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகுது அதனால ஃபுட்டுன்னு நினைச்சு அந்த வேஸ்ட் பிளாஸ்டிக் எல்லாம் சாப்பிட்டவாசி இப்போ சென்னையில் அமைந்துள்ள தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்தில் ரீசெண்டாக டாக்டர்ஸ் வந்து பசுவோட வயிற்றுலேருந்து ஐம்பத்தி ரெண்டு கிலோகிராம் பிளாஸ்டிக்ஸை வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க அதனால நம்ம பிளாஸ்டிக்ஸ் ரொம்ப யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும் ஓகே வீடியோ Asexual reproduction and endangered species. Next video, we will see saving endangered species and conservation of animals. Thank you.